ஹாய் தமிழ் டிஷன் நியூஸ். இன்றைக்கான நியூஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமாக நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன ஹாட் நியூஸஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் சர்க்கார் நியூஸ் தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா சர்க்கார் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து படம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு. ஸோ வந்து எல்லாருமே அந்த படத்துக்கு எதிர்க்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எச்ராஜா அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படத்துக்கு ஃப்ரீ விளம்பரம்னா நான் விரும்பவே இல்லை. போன வாட்டி ஏற்கனவே மிசல் படத்துக்கு நான் பண்ணதெல்லாம் போதும், ஸோ இந்த படத்துக்கு நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து திருடுறது தான் திருடுற, நல்ல கதையாக திருடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு படித்ததே முடிஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள்ல சம வசூல் பண்ணியிருந்தது சென்னையில். ஆனா மூணாவது நாள் வசூல் கொஞ்சம் குறையும் போது, ஏன்னா வந்து படம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ வந்ததுனால படம் மூணாவது நாள் மிகப்பெரிய வசூல் அடிக்கல. முந்த நேற்று பண்ண பிரச்சனைக்கு நேத்தி வந்து சம வசூல் அடிச்சிருக்கு. நாலு நாள்ல சென்னை வசூல் மட்டுமே 17.33 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கான். இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே தளபதி நியூஸை சொல்லிட்டா தலை நியூஸ்னு சொல்லி ஆகணும்ல. தலை நியூஸ் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படம். விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் வேப்பப் ஆயிடுச்சா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வேப்பப்னு சொல்லியிருந்தாங்க, பட் நேத்தே வேப்பப் ஆயிருக்கு. ஸோ வந்து நேற்று நைட்டு வேப்பப் ஆயிருந்து நைட்டு நைட்டு ட்வீட் போட்டிருக்காங்க. யாரும்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி என்ன ட்வீட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நல்லா தலாஜித் மாதிரி ஒரு மனுஷன் கூட ஒர்க் பண்ணுறது நான் பெரிய வரமாக கருதுனேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சீக்கிரத்துக்காக நானும் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து தலை ரசிகர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு படம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமே. வடகிழக்கு பருவமழையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே மழை அவ்வளோவா இல்லை. ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிரச்சனை அங்கங்கே இருக்கிறதுனால, ஸோ இப்போ மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தமான அருகே ஒரு புயல் சின்னம் உருவாக போகிறதா அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த புயல் சின்னம் மட்டும் உருவானால் தமிழகத்தில் மிகப்பெரிய நல்ல மழை பெய்ய சரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த புயல் உருவாகணும், தமிழகத்தில் நல்ல மழை பெய்யணும்னு எல்லாரும் வேண்டிக்கலாம். ஸோ அந்த மழையும் பெய்யணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சர்க்காரோட நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அதிமுக வந்து எல்லா சர்க்கார் பேனர்ஸையும் எல்லா தியேட்டர்கள்லையும் போய் கிழிக்க ஆரம்பிச்ச உடனே சில தியேட்டர்களில் சர்க்கார் பேனரை அவங்களே கழட்டி வச்சுட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்படி இருக்கும்போது தளபதி விஜயோட ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேனர்ஸையும் போட்டு கொளுத்தி எரிச்சிருக்காங்க, அதுவும் அதிமுக பேனர்ஸை. ஸோ வந்து இது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்குது. ஸோ தளபதி விஜய் ரசிகர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றது எல்லாரும் நம்பிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அரசியலுக்கு வருவார், விஜய் அரசியலுக்கு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செய்வார், வரும்போது எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ கெத்துன்றதையும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்கள்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.